ஹலோ மக்களே, மார்ச் 30th ஸ்டடி விலாக் தான் இது. நான் மார்னிங் ஒரு 8:30லேருந்து 3:00 வரைக்கும் எனக்கு வெளியே கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஒர்க் இருந்தது. ஸோ அதை பற்றி யூடியூப் ஷார்ட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ 3:00லேருந்து தான் நான் படிக்கிறதுக்கு ரெடியானேன். ஸோ இது வந்து ஒரு 4 hours வந்து என்னால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறதுல அட்லீஸ்ட் 1 day ஒரு 3 hours ஆகுது கம்பல்சரி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு என்னோடய டார்கெட்டாக இருக்குது. ஏன்னா ஒன்றுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது வந்து கொஞ்சம் படிச்சுட்டே இருக்கணும், ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம படிக்கிறது வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஒரு பிளான் வச்சுக்கிட்டேன். ஸோ என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 8th தமிழ் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அதாவது 29th மார்ச்சோட 4th lesson வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து 5th and 6th வந்து ஒரு ஹாஃப் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் வித் நோட்ஸோட. ஓகேங்களா. என்ன ஒன்று அப்படின்னா, எனக்கு ரொம்ப நேரம் வந்து உட்காந்து படிக்க முடியல. அது ஏன் அப்படிங்கிறது தெரியலை. மேபி அது என்னங்கிறது என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. எதனால் என்னால் முன்னாடி மாதிரி உட்காந்து படிக்க முடியலன்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. நிறையா ட்ராவல் பண்ணுறோம், அதனாலேயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே என்னால் ஒரு பொசிஷனில் உட்காந்து படிக்க முடியல. நடுவில் கொஞ்சம் ஜூஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளை படிக்குதே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு ஒரு 4:00 மேலே நான் வீடியோ எடுக்கல. பிகாஸ் ஒரு 6:30 வரைக்கும் நான் படுத்துட்டே தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 7 to 7:30 ஒரு 1/2 hour மட்டும் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் லிட்ரலி என்னால் படிக்க முடியல. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டேன். நைட் படிக்கலாம்னு நினச்சேன், பட் முடியல. பட் என்ன தான் வந்து இப்போது இவ்வளோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலும் முன்னாடி மாதிரி ஒரு 10 hours 11 hours அந்த மாதிரிலாம் படிக்க முடியலங்கிறதே தனி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் க்ரியேட் ஆகுது. பட் இருந்தாலும் இதுவும் ஒரு அனுபவம். இப்படியும் படித்து வேலை வாங்குவோம். பை பை.